குறிக்கோளோட தான் பாஜகவோட முதற்கட்ட மூவ் நடந்தது. இப்போ மீண்டும் எடப்பாடி ஒற்றை தலைமையாக வர்றது வந்து பாஜகவுக்கு வந்து லாபம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. அது சசிகலா அம்மையார் அதை பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள வீழ்த்துறது வந்து மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து எடப்பாடியை வீழ்த்துறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியமாக இல்லை, எடப்பாடியை வந்து பலகீனப்படுத்திட முடியுங்கிறத பாஜக தலைமை டெல்லியில் நம்புகிறாங்க. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி தரக்கூடிய சீட்டை வாங்கிட்டு போகணுன்னு ரெண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் எல்லாருமே நினைக்கும் போது இவர் அண்ணாமலை ரொம்ப தெளிவாக நின்று இவர் 1.5% தான் வரும்கூட இடத்துல அந்த குறுகிய காலத்துக்குள்ளே 45% இடங்களை போட்டு மூணாவது பெரிய கட்சி உள்ளாட்சியில் அண்ணி காட்டி 5% வாக்குகளை அண்ணாமலை எடுத்தார். நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே டெல்லி பேக்கிங்கோட அண்ணாமலை மூணாவது இடம் வருவாருங்கிறத நான் பதிவு பண்ணியிருந்தேன். எல்லா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதற்கு அடுத்த கட்டம் இப்பொழுது வந்து எடப்பாடி பழனிசாமியால் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவும் சேர்ந்தால் அவருக்கே வந்து மோடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற எண்ணம் இல்லாமனால பன்னீரையே நீக்கிட்டார். அவருக்கும் கடும் எதிர்ப்பு இருங்கிறதுனால சி ஓட்டர் சர்வே 2014-19 தேர்தல் முடிவுகளெல்லாம் அவருக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அதனால் அவர் வந்து பெர்சன்டேஜ் அதிகம் வரக்கூடிய அளவுக்கு அதிக சீட்டுகளை தந்தால் அவர் கூட கூட்டணி போகலாம் அல்லது தனிச்சையே போயிடலாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் பாஜக முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமியால் யூஸ் இல்லைங்கிற இதெல்லாம் ரெட்டை இலக்க சீட்டு கேட்க ஏற்கனவே 330 சீட்டு என்டிஏ வரும், மூணாவது முறை மோடி தான் வருவாருன்னு டெல்லியில் போய் அலையன்ஸை கன்ஃபார்ம் பண்ண போன இடத்துல அண்ணாமலை இவரால் சீட் கன்வெர்ட் ஆகாது, சீட் கன்வெர்ட் ஆகாத அவர்கிட்ட நம்ம ஏன் ஒற்றை இலக்கத்தில் வாங்கி போகணுங்கிற அண்ணாமலை கருத்தை டெல்லி பாஜக ஏற்றுக்கிட்டு அவர் ஒரு பவர்ஃபுல் லீடராக அங்கே எம்பவர் பண்ணி வராங்க. அவர் வந்து ரெண்டு அடிப்படையில் இந்த வியூகத்தை வைப்பார். ஒன்று, பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரிக்கணும். அது வந்து கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் இவர் அண்ணாமலையும் இளம் வயது கொங்கு வேளாளர் சமூக இளைஞர்கள் மத்தியில் ஒரு ப்ரைடாக உள்ள ஒரு கம்யூனிட்டிக்கு ப்ரைடாக இருக்கிற ஒரு காலில் விழாத ஒரு இளங்கன்று, அவர் கொலை தள்ளிய வாழை காலில் விழக்கூடியவருங்கிற அந்த அடிப்படையில் ஒரு இளம் தலைமுறை வந்து அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டு வாக்களிக்கும் போது பாஜகவுக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும். அதே வேளையில் தமிழ்நாட்டிலிருந்து பார்லிமெண்ட்டுக்கும் சில சீட்டுகள் வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ டாக்டர் ராமதாஸ் வந்தார்னா தர்மபுரி கன்வெர்ட் ஆகும், கடலூர் கன்வெர்ட் ஆகலாம், சிதம்பரம் கன்வெர்ட் ஆகலாம். மூணு சீட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள சீட்டு டாக்டர் ராமதாஸால் இருக்குது. மல்டி கார்னர் கண்டஸ்டில் ராமதாஸின் எதிர்ப்பு வாக்கள் சிதறதுனால நான் சுவர் ஷாட்டுன்னு சொல்ல வரல, எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி கன்வெர்ட் ஆகலாம். ஓபிஎஸ் டிடிவி சேரும்போது ராமநாதபுரம் எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியனால் கன்வெர்ட் ஆகலாம், தென்காசி கன்வெர்ட் ஆகலாம், தேனி, சிவகங்கை போன்ற அங்கேயும் ஒரு 4-5 தொகுதிகள் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே பாமகவை நம்பியும் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பலமுனை போட்டியில் கொங்கு மண்டலத்திலே ஒரு அண்ணாமலை மோடிக்கு ஒரு எழுச்சி இருந்தேன்னா எதிர்ப்பு வாக்குகள் பிரியறதுனால கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி கூட கன்வெர்ட் ஆகலாம். ஏன், பொள்ளாச்சி எடப்பாடியே ஒரு சீட்டு பொள்ளாச்சியில் வந்துட்டார்னு வைங்க, எனக்கு நம்பிக்கை கிடையாது, வந்துட்டார்னு வைங்க, அது கூட ராகுல் காந்தி தலைமையிலான அணிக்கு வெளியே உள்ள இது அல்டிமேட்டாக பிஜேபிக்கு தானே லாபம். ஸோ இந்த கணக்கோட பயணிக்கும்போது சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்குள்ள வாய்ப்பையும் 14 மாதிரி பார்க்கணும். ஓட் பர்சன்டேஜையும் அதிகரிக்கணுங்கிற லெவலில் அண்ணாமலை வந்து ஒரு டைட் ரோப் வாக்கில் தன்னோட நகர்களை செய்துட்டுருக்கார், எனக்கு தெரியுது. அது அது வந்து சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு தினகரன் பன்னீர் சொல்லவும் தேவை 2014 ஸ்ட்ராட்டஜியில், பாமகவும் தேவை. அதே வேளையில் ஓட் பர்சன்டேஜ் அதிகம் வர்றதுக்கு அதிக சீட்டில் நிற்கிறதுக்கும் தேவை இருக்குது. ஆனால் அதிக சீட்டில் நிற்கும்போது வந்து பன்னீர் தினகரன் அகாமடேட் பண்ணுறதும் பாமகவை அகாமடேட் பண்ணுறதும் வந்து ஒரு சீட் கன்வெர்ட்டிக்குள்ள வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கோணத்தில் அதுவும் தேவைங்கிற இடத்துக்குள்ள ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்துட்டு வர்றதாக தான் நான் பார்க்குறேன்.